பாகிஸ்தானில் இருக்கிற ஹோட்டலில் எங்கேயுமே பிரியாணி டேஸ்ட்டாகவே இல்லை சார். இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு இந்தியா தாங்க காரணம். பாகிஸ்தானில் யாருமே உப்புமா சரியாக செய்கிறது இல்லைங்க. இதுக்கு என்ன காரணம்? இந்தியா தான் காரணம். பாகிஸ்தானில் யார் வீட்லேயுமே டீ நல்லா இல்லைங்க, டேப்பில் தண்ணி வரலைங்க. அதுக்கு யார் காரணம்? அதுக்கும் இந்தியா தாங்க காரணம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கிற இம்ரான் கான் சொல்லியிருக்காரு. அது என்ன, அப்படி ஏன் அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். செம்ம ஜாலியான மேட்ரு, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ் வித் நிவிரா. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னாலே அதில் வந்து ஒரு ஃபயர் இருக்கும். எப்போவுமே வந்து இந்தியா ஜெயிக்கணும், இந்தியாவுடைய ப்ரைடே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு இந்தியாவில் இருக்கவங்களாம் கிரிக்கெட் பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவை மட்டும் தோக்கடிச்சிட்டோம், நாம தான்டா கிங் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானில் இருக்கிற கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அப்படி ஒரு ஃபயர் அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் இருக்கும். இப்போ சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் கிடையாது, பட் பாகிஸ்தானில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இந்தியா தான் காரணம் அப்படின்னு இம்ரான் கான் சொல்லியிருக்கிறதா. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் 17ஆம் தேதி நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் வந்து பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் வந்தாங்க. 3 ஒன் டே மேட்ச்சு 5 T20 மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளையாடுறதுக்கு வந்தாங்க. அப்படி நியூசிலாந்து டீம் பாகிஸ்தானுக்கு வந்தது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக பார்க்கப்பட்டது. ஏன்னா 2004க்கு பிறகு இப்போ தான் நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் வந்து பாகிஸ்தானுக்கு வர்றாங்க. அதுக்கிடையில் வந்து நிறைய தீவிரவாத அச்சுறுத்தல்கள் இந்த மாதிரியான காரணங்கள்னால நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே வரல. நியூசிலாந்து மட்டும் கிடையாது, பெரிய லெவலில் வேறு எந்த டீமுமே பாகிஸ்தானுக்குள்ளே வரல. ஸோ இப்படி இருக்கும்பொழுது நியூசிலாந்து வந்ததை வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே பார்த்தாங்க அவங்க. நல்லா இருக்குமே இது, இந்த டீம் மட்டும் இந்த மேட்ச் மட்டும் நடந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும், பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் அந்தஸ்துங்கிறது வந்து சர்வதேச அரங்கில் ரொம்ப உயரும் அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் என்னாச்சு அப்படின்னா, ராவல் பண்டியில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்பொழுது மேட்ச் தொடங்குறதுக்கு கரெக்டாக ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ எங்களுக்கு பயமாக இருக்குங்க, நாங்கள் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் வந்து பேக் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பிரதமரும் நியூசிலாந்து பிரதமரும் ஹாட்லைன்லாம் பேசிக்கிறாங்க. பேசினதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரிய வருது. என்ன அப்படின்னா, பாகிஸ்தானில் வந்து போதிய பாதுகாப்பு வசதிகள் செஞ்சு கொடுக்கலங்கிற காரணத்தினால ஒட்டுமொத்த சீரீஸையும் வந்து அவங்க விட்ரா பண்ணிட்டு திரும்பி போகிறாங்க அப்படிங்கிறதான். இது சர்வதேச அளவில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அவமானமாகவே அமைஞ்சிச்சு. ஏன்னா மேட்ச் ஒழுங்காக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தான் கவர்மெண்ட் மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடை பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா, நியூசிலாந்து டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரர்களுக்குமே பாதுகாப்பு வீரர்கள், அதாவது ஏஜென்சியிலிருந்து பாதுகாப்பு வீரர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 காவல் கண்காணிப்பாளருடைய தலைமையில் 500 போலீஸ் அதிகாரிகளும் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ், பாதுகாப்பு அதிகாரிகள், அதுக்கப்புறம் வந்து போலீஸ், இவங்க எல்லாரும் பிரியாணி சாப்பிட்ட செலவு மட்டுமே கிட்டத்தட்ட 27 லட்சத்தை கடந்து போச்சு அப்படின்னு மிகப்பெரிய செய்தியும் வெளியாச்சு. இந்த மேட்ச் நடக்காமல் போனதுனால வரக்கூடிய விளம்பரங்களில் இருந்து நிறைய பிஸ்னஸ் டீல் எல்லாமே ரத்தாகி பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் வாரியத்துக்கு மிகப்பெரிய வருமான இழப்பு ஏற்பட்டது. இது சம்பந்தமாக நியூசிலாந்து தரப்பில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நியூசிலாந்து அரசு பாகிஸ்தான் நாட்டில் சுட்டிக்காட்டியுள்ள பாதுகாப்பு விவரங்களையும் நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் பாதுகாப்பு ஆலோசகர்களின் அறிவுரையும் பின்பற்றி இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி விளையாடுறதுல இருந்து விலகுது அப்படின்னு அவங்க திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாங்க. இப்படி இந்த நியூசிலாந்து டீம் சீரீஸை ரத்து பண்ணிட்டு வெளியேறதுனால பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அதுக்காக நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இது தொடர்பாக பாகிஸ்தான் அமைச்சர் அகமது என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம், அப்படி இருந்தும் நியூசிலாந்து வந்து ஒருதலைபட்சமாக ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டினார். அதுக்கப்புறம் நியூசிலாந்து கிரிக்கெட் பிளேயர் மார்டின் கப்தில் என்ன சொன்னார்னா, அவர் வந்து சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் வந்து இது ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. உலகக்கோப்பை போட்டிக்கு முன்னாடி பாகிஸ்தான் அணியோட நாங்கள் விளையாடணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தோம், ஆனால் நிலைமை இந்த மாதிரி ஆகிடுச்சு. பாகிஸ்தான் வந்து அவங்க நாட்டில் கிரிக்கெட் மேட்சை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இது கூடிய சீக்கிரம் சரியாகும், அங்கே நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வீரர்களுக்கு வந்து சேஃப்டி இல்லைங்கிற விஷயங்கள் தெரிய வந்த உடனே அது அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப கவலையை ஏற்படுத்துச்சு, அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தோம். ஆனால் பாகிஸ்தானில் வந்து நாங்கள் ரொம்ப சேஃபாக தான் இருந்தோம், பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வந்து எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் மார்டின் கப்தின் சொல்லியிருந்தார். இது வந்து சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இதே விஷயத்தை இங்கிலாண்டும் ஃபாலோ பண்ணதான். கடந்த ஜூலை மாதத்தில் பாகிஸ்தான் டீம் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் போனாங்க. இங்கிலாந்தில் போய் பாகிஸ்தான் டீம் விளையாண்ட மாதிரி நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டதுனால அதனுடைய அடிப்படையில் இங்கிலாந்து டீம் வந்து 2 T20 மேட்ச்சில் விளையாடுறதுக்காக, அதாவது இந்த மாதம் அக்டோபர் மாதம் 2 T20 மேட்ச்சில் பாகிஸ்தானில் வந்து விளையாடுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த T20 மேட்ச் வந்து இந்த அக்டோபர் 13, 14 தேதிகள் நடக்க இருந்துச்சு. பட் என்ன பண்ணிட்டாங்க இங்கிலாந்து டீம் அப்படின்னா பாகிஸ்தான்ல வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியா இருக்குமா இல்லையானே எங்களுக்கு டவுட்டா இருக்கு. ஆல்ரெடி வந்து நியூசிலாந்து வந்துட்டு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டாங்க. அப்படிங்கிறதுனால நாங்களும் வரலங்க, எங்களுக்கு பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் அப்படின்ற மாதிரி முதல்ல நியூசிலாந்து டீம் போனதுனால சர்வதேச அரங்கில் பாகிஸ்தானுக்கு அது ஒரு மிகப்பெரிய அடியாகவே விழுந்துருச்சு, மிகப்பெரிய அவமானமாகவே போயிடுச்சு. ரெண்டாவது அதை ஃபாலோ பண்ணி இங்கிலாந்து டீமும் பாகிஸ்தானுக்குள்ளே வர்றதுக்கு பயப்படுது அப்படின்னு சொன்ன உடனே ஸோ ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானில் எப்போ தான் கிரிக்கெட் நடக்கும், எப்போ தான் வந்து அவங்க வீரர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் வந்து வந்திருக்கு. இது தொடர்பாக இங்கிலாந்து தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி 2 T20 வார்ம் அப் மேட்சை வந்து பாகிஸ்தான் கூட விளையாடுறது நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் விமன் கிரிக்கெட் சீரீஸையும் ஒன்று நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த டைமில் எங்களால் அதை பண்ண முடியாது, எங்களுக்கு வந்து வீரர்களுடைய மன ரீதியான மற்றும் உடல் ரீதியான பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதனால இந்த போட்டி வந்து நாங்கள் விலகிறோம், இதை வந்து ரத்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் டூர்னாலே அது வந்து கவலைகளை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது, இதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அங்கே மேட்ச் நடத்தணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி எடுத்திருக்காங்க, அதனால் எங்களுடைய இந்த முடிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியுது, அதுக்காக நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு இவங்களும் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படி அடுத்தடுத்து அடிமேல அடி இடிமேல இடின்ற மாதிரி ரெண்டு சம்பவங்கள் நடந்த பிறகு பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இது அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் இப்போதைக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ரமேஷ் ராஜா என்ன சொல்லிருந்தாருன்னா, இங்கிலாந்து டீம் இந்த சீரீஸை ரத்து பண்ணி தங்களுடைய கடமையிலிருந்து அவங்க தவறுனது வந்து வருத்தம் அளிக்குது, நாங்களும் கிரிக்கெட் மேட்ச் நடத்துறதுக்கு அல்லாஹ் துணை புரியணும், அது மட்டும் இல்லாமல் எந்தவித இடையூறும் இல்லாமல் மன்னிப்பு கேட்காம கிரிக்கெட் போட்டியை நடத்துகிற நாடாக பாகிஸ்தான் மாறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு எச்சரிக்கை இது அப்படின்னு ரமேஷ் ராஜா ட்வீட் பண்ணியிருந்தார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இருக்குல்ல, ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போர்டு, அதுகிட்டேருந்து நிதியை வாங்கி பாகிஸ்தான் கிரிக்கெட் நடத்துறத குறைச்சி கொள்ள வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு ரமேஷ் ராஜா சொல்லியிருந்தார். இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, ICC மேற்கத்திய நாடுகளுக்கும் ஆசிய நாடுகளுக்கும் இடையே ஒரு பிரித்தாளும் அரசியல் அமைப்பாக செயல்படுது அப்படின்னு குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் நடத்தப்படுறதுக்கு தேவைப்படுற நிதியில் 50% ICC தான் கொடுக்குது. இந்திய தொழிலதிபர்கள் சேர்ந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை நடத்தினா இந்திய பிரதமர் நாளைக்கு பாகிஸ்தானுக்கு எந்த விதமான நிதியையும் செல்றதுக்கு அனுமதிக்கவே மாட்டார், பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கொஞ்ச நாளில் சீரழிஞ்சு போயிடும். ஸோ ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குற மேலாண்மை நிறுவனமாக ICC மாறிட்டு திடீர்னு நியூசிலாந்து மேட்சை ரத்து பண்ணிட்டு போனதை எங்களால் ஏற்றுக்க முடியாது, இப்போ வந்து அவங்க வேற ஒரு டேட்டில் நம்ம மேட்ச் நடத்தலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும் ரமேஷ் ராஜா சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் சொன்னார் பாருங்க அல்டிமேட் பாயிண்ட், பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி வந்து ஒழுங்காக விளையாடல, டீம் வந்து வின் பண்ணல அப்படின்னா அது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தில் உள்ள உயர் அதிகாரியிலிருந்து பியூன் வரைக்கும் சரியாக வேலை செய்யலன்னு தான் அர்த்தம், என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சிவேன் அப்படின்னும் திட்டவட்டமாக ரமேஷ் ராஜா சொல்லிட்டார். ரமேஷ் ராஜா ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்ல, பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கிற இம்ரான் கான் சொன்னார் பாருங்க, அதுதான் வந்து வேற லெவல் பாயிண்ட். என்ன சொன்னார்னா, உலக கிரிக்கெட்டுடைய நிதி ஆதாரமே இந்தியா கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, பாகிஸ்தானில் வந்து கிரிக்கெட் விளையாடுறத இங்கிலாந்து மாதிரியான நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி மாதிரி நினைச்சுக்கிறாங்க, ஏன்னா அது காரணம் வந்து பணம், வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னாரு. அப்புறம் பணம் தான் கிரிக்கெட் ஆளுது, அந்த பணத்தை இந்திய கிரிக்கெட் வாரியம் ஆளுது, அதனால் கிரிக்கெட்டவே இந்தியா தான் ஆளுது அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் நியூசிலாந்து டீமுக்கும் இங்கிலாந்து டீமுக்கும் அவர் வந்து சவால் விட்டுருக்காரு. பாகிஸ்தானில் வந்து மேட்ச் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போனீங்கல்ல, வர முடியாதுன்னு இங்கிலாந்து சொன்னிச்சுல, இதே மாதிரி இந்தியா கூட மேட்ச் விளையாடுறோம்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு நாங்கள் வரல அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தைரியம் இருக்கா, திராணி இருக்கா, முடிஞ்சால் செஞ்சு பாருங்கடா அப்படின்னு இங்கிலாந்துக்கும் நியூசிலாந்துக்கும் இம்ரான் கான் வந்து சவால் விட்டுருக்காரு. அல்டிமேட்டாக அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுக்கே இந்தியாவில்தான் அதிக பணம் போகுது, அதனால ஒட்டுமொத்த உலகத்தில் நடக்கக்கூடிய கிரிக்கெட்டையே ICCயே வந்து இந்தியா தான் கண்ட்ரோல் பண்ணுது, அதனால தான் நியூசிலாண்டும் இங்கிலாண்டும் பாகிஸ்தான் டூரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டார். ஏண்டா குறை சொல்கிறதான்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு நியாயம் வேணாமா அப்படிங்கிற அந்த வடிவேல் மீம் டெம்ப்ளேட் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா பாகிஸ்தானில் சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி தான் நியூசிலாந்து டீம் வந்து வெளில போனாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இந்த நாட்டுக்கு வர்றதே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்கிலாந்து டீமும் மேட்ச்லேருந்து வந்து பின் வாங்கினாங்க. அப்படி இருக்கும்பொழுது இதில் எந்த இடத்துல இந்தியா வந்து உள்ளே வருது அப்படிங்கிறது எனக்கு தெரில. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் மூலமாக ICCக்கு வருமானம் வருதுங்கிறதுனால பாகிஸ்தானில் போயிட்டு நீங்கள் மேட்ச் விளையாடாதீங்க அப்படின்னு நியூசிலாந்து கிட்டேயும் இங்கிலாந்து கிட்டேயும் இந்தியா சொல்லுமா? எனக்கு தெரில. ஆனால் இம்ரான் கான் தான் சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன இதை பற்றி தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். அண்ட் காவிரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.